பொதுவாகவே ஒரு படத்தில் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஷாட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஈசி ரிங் அப்படின்ற எக்யூப்மெண்ட். ஹேண்ட் ஹோல்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காகவே மோஸ்ட்லி இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் இந்த ஈசி ரிங்கை அவங்களே வியர் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஈசி ரிங்கோட வெயிட் மட்டுமே அப்ராக்சிமேட்டாக 10 kgs அதிகமாக இருக்குமா, கேமராவோட சேர்த்து பார்க்கும்போது 20 kgs அபவ் போகுமா. ஸோ அதனால தான் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவங்களே வியர் பண்ணிட்டு எடுக்காமல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ஸை வச்சு தான் அந்த ஷார்ட்ஸை அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. சினிமாட்டோகிராஃபர் யாமினி அவங்களோட பழைய மூவி சானிக் ஆயுதம் ஃபுல்லாகவே இவ்வளோ வெயிட்டை கேரி பண்ணிட்டு தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வராகவனோட நாணய வருவன் மூவியில் கூட கொஞ்ச நாள் யாமினி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் தெரியல, அவங்க அந்த படத்தை விட்டு விலகிட்டாங்க. யாமினி நாணய வருவன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, செல்வராகவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஈசி ரிங்கை பார்த்து இது என்ன எக்யூப்மெண்ட், இதை நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஈசி ரிங்கை அவருக்கு மாட்டி விட்டுருக்காங்க. அவர் மாட்டி விட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஈசி ரிங்கை கழட்டிட்டார். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டார். சினிமாவில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி இவ்வளோ வெயிட்டான எக்யூப்மெண்ட்லாம் வியர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் சினிமாவில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் அப். Thank you.